தமிழ் திரையுலகில் நாயகர்களை மையப்படுத்தாமல் பெண் புரோட்டகானிஸ்டாக தன் பக்கம் ரசிகர்களை ஈர்க்கக்கூடிய வல்லமை படைத்த பெண் நடிகர்களுள் முன்னிலையில் இருப்பவர் நயன்தாரா. தனது ரசிகர்களால் அன்பாக தலைவி என்றும் திரையுலகினரால் லேடி சூப்பர் ஸ்டார் என்றும் கொண்டாடப்படும் நடிகை நயன்தாரா முன்னணி ஆண் நடிகர்களைப் போல பல மொழிகளிலும் பிரம்மாண்டமான ரசிகர் கூட்டத்தை பெற்றிருக்கிறார். கடந்த சில ஆண்டுகளாக தென்னிந்திய பெண் நடிகர்களில் மிகப்பெரிய அளவில் வெற்றி படங்களை கொடுப்பவராக தடம் பதித்துள்ளார். இந்த தலைமுறை நட்சத்திரங்களில் தன் இடத்தை மென்மேலும் வலுப்படுத்திக் கொண்டுள்ளார் நயன்தாரா. ஹீரோக்களுடன் டூயட்டுக்காக மட்டுமே வரக்கூடிய நாயகியாக அறிமுகமானவர் என்ற நிலையிலிருந்து தற்போது உச்ச நட்சத்திரமாகவும் தென்னிந்திய திரையுலகில் அதிக ஊதியம் பெறும் பெண் நடிகையாகவும் காலப்போக்கில் உயர்ந்த நடிகை நயன்தாராவின் வளர்ச்சி எதுவும் அவ்வளவு சீக்கிரமாகவோ மிக எளிதாகவோ நிகழவில்லை. நயன்தாரா இன்று போல் அன்று இல்லை. அவரது திரைப்பட தேர்வுகளும் மிகச் சிறப்பானதாக இருக்கவில்லை. தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் போராட்டங்களை சந்திக்க வேண்டிய கடினமான சூழலை கொண்டிருந்தார். 2012 வரை அவரது பெரும்பான்மையான படங்கள் தொடர்ந்து வழக்கமான கமர்ஷியல் பொழுதுபோக்கு சினிமாவாகவே இருந்தன. ஆனாலும் அதற்கடுத்த ஆண்டு வெளிவந்த ராஜா ராணி படத்தின் மூலமாக மீண்டெழுந்து பொழுதுபோக்குடன் திறமையான நடிப்பாற்றலாலும் கவனிக்கத்தக்க உயரத்தை அடைந்தார் நயன்தாரா. எல்லா தரப்பு ரசிகர்களையும் திரையில் அசர வைக்கும் அளவிற்கு எழுந்தார். மாயா, நானும் ரவுடிதான், டோரா, அறம், கோலமாவு கோகிலா, இமைக்கா நொடிகள், ஐரா, மூக்குத்தி அம்மன் முதலான படங்கள் வர்த்தக ரீதியிலும் நடிப்பு திறன் வெளிப்பாட்டிலும் நயன்தாராவின் கிராஃபை உயர வைத்தன. இதற்கு கதையையும் படக்குழுவையும் தேர்வு செய்வதில் நயன்தாரா காட்டும் முனைப்புதான் முக்கிய காரணம். இந்த பட்டியலில் இருக்கும் படங்கள் அனைத்துமே பெண்களை மையப்படுத்திய படங்கள் என்று மட்டும் சொல்லிவிட முடியாது. ஒவ்வொன்றும் பல அம்சங்களில் தனித்துவம் மிக்கதாக இருந்ததுடன் பாக்ஸ் ஆபீஸிலும் வெற்றியடைந்ததையும் கவனிக்க வேண்டும். மேலும் முழு படத்தையும் தனது தோளில் சுமந்து செல்லும் ஆற்றல் நயனுக்கு இருப்பதையும் இந்த படங்கள் வெளிக்கொணர்ந்தன. இன்று ஒரு நல்ல கதை தயாராகுமானால் அது நயன்தாரா வீட்டு கதவை தட்டாமல் வேறு எங்கும் செல்லாது என்னும் நிலைக்கு உயர்ந்துள்ளார். இளம் இயக்குநர்கள் பலரும் நயன்தாராவிற்காகவே கதை எழுதி கொண்டிருப்பதையும் அறிய முடிகிறது. அவர் முன்னே நிற்கும் வாய்ப்புகளின் வரிசை நீண்டு கொண்டே இருக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் திரைத்துறை வாழ்க்கையிலும் பல தோல்விகளை கண்டபோதும் நம்பிக்கையுடன் எல்லாவற்றையும் கடந்து கெத்து நடை போடுகிறார் நயன்தாரா. ஊடக வெளிச்சத்திலிருந்து நயன்தாரா விலகி இருக்கவே நினைக்கிறார். நிகழ்ச்சிகளில் அதிகமாக தலை காட்டாமல் எப்போதும் செய்திகளில் இடம்பெறுவது எப்படி என்கின்ற யுக்தியை நன்கு தெரிந்து வைத்திருக்கிறார். அவர் ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் என்று எதிலும் இல்லை. விருது வழங்கும் விழாக்களை தவிர்த்து பார்ட்டி மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் அரிதாகவே காணப்படுவார். ஆனாலும் கூட தமிழகத்தை தாண்டியும் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை தன் வசப்படுத்தியுள்ளார். நாயகிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் படங்களில் நடித்துக் கொண்டிருக்கும் அதே வேளையில் அஜித்துடன் விஸ்வாசம், விஜயுடன் பிகில், ரஜினிகாந்துடன் தர்பார் என்று முன்னணி நடிகர்களுக்கான நாயகி கதாபாத்திரத்திலும் தனது திரைப்பயணத்தை சமச்சீராக தொடர்கிறார். நயன்தாரா தனது பயணத்தை உயரிய இடத்திலிருந்து துவக்கினார். முதன் முதலில் 2003 மனசினகாரே என்னும் மலையாள திரைப்படத்தில் அறிமுகமானார். பிறகு 2005 நடிகர் சரத்குமார் நடித்த ஐயா படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்குள் நுழைந்தார். அதே ஆண்டில் சந்திரமுகி படத்தில் ரஜினிகாந்திற்கு ஜோடியாக நடித்தார். படம் மிகப்பெரிய வெற்றியடைந்து நயன்தாரா வெற்றி பட நடிகையானார். தமிழ், மலையாளம் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களின் அனைத்து சூப்பர் ஸ்டார்களுடனும் நடிக்க ஆரம்பித்தார். மாறிக்கொண்டே இருக்கும் கோலிவுட் உலகில் எவ்வாறு நிலைத்திருப்பது என்பதை இந்த வெற்றிகரமான நடிகை நன்றாகவே உணர்ந்திருக்கிறார். எந்த நடிகரும் தனது படத்தை விளம்பரம் செய்ய ஒவ்வொரு விழாமேடையாக ஏறி இறங்குவர். ஆனால் நயன்தாராவின் அமைதியே படத்தின் மீதான எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தும். கோலமாவு கோகிலா பட ப்ரமோஷன் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசும்போது மக்கள் என்ன சொல்வார்கள் என்று நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் நான் என் வாழ்க்கையை வாழ முடியாது. நான் சில முட்டாள்தனமான தவறுகளை என் வாழ்க்கையில் செய்திருக்கிறேன். ஆனால் எனக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்றார். இந்த வெளிப்படையான அணுகுமுறையும் வெகுவாக ஈர்க்க வல்லது. நிறைய பிரபலங்கள் தங்கள் காதல் உறவுகளை பற்றி வெளிப்படையாக அறிவித்து பொது இடங்களில் தோன்ற தொடங்கியுள்ளனர். இதில் குறிப்பிடத்தக்கவர்கள் நயன்தாரா, விக்னேஷ் சிவன். நானும் ரவுடிதான் படத்தில் தான் இருவரும் சந்தித்துக் கொண்டனர். நட்பு அடுத்தடுத்த நிலைக்கு சென்றது. ஒன்றாக வெளியே செல்வது, புகைப்படங்களை வெளியிடுவது போன்று பொது தளங்களில் தங்கள் உறவை வெளிப்படுத்திக் கொண்டனர். காதல் உறவு, திருமணம் போன்ற விஷயங்கள் தனிப்பட்டவை என்றாலும் அது குறித்து வதந்திகளால் பரபரப்புக்கு ஆளாகாமல் தனது வெளிப்படையான அணுகுமுறையால் என் திரைப்பயணத்தின் மீது மட்டும் உங்கள் கவனம் இருக்கட்டும் என்று ரசிகர்களுக்கும் ஊடகங்களுக்கும் மறைமுக செய்தியை தருகிறார்.
இந்த தனித்துவ திரைப்பயணத்தால் ரசிகர்களை மகிழ்விக்கும் நயன்தாராவின் மாரத்தான் ஓட்டம் தொடரட்டும்.